ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தாமல் சரி. ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஏஓ M1014 வந்துருச்சு கேமில் வேறு லெவல் ஸ்கின்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வரில் தான் வந்திருக்கு. நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1 வீக் இல்லைனா இந்த ரீசெண்டாக ஒரு ஃபேட்டட் வீல் போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதை கூட ஃபேட்டட் வீலாக கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஓ M1014 எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகும், இதை வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ண எவ்வளோ ஸ்டோன் தேவைப்படும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏஓ M1014 நிறைய வீடியோஸ்லாம் போட்டாச்சு, ஆனால் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணி என்னை வந்து ஒரு ஷேராக பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறப்ப எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலோசிட்டிங்கன்னா நாதாஜி புதுசாக அப்டேட்ஸ் எல்லாம் போட்டேன்னா உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற ஃபேடட் வீலி ஏஓ M1014 பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வரில் வந்திருக்கு, மாடரேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. நம்ம சர்வர் மாடரேட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொடுக்கல, மேபி வந்து நார்த் சைடு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் சவுத் சைடு வரல. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரு, இதுவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த கன்ஸ்கினோட எபிலிட்டி அதை விட பயங்கரமாக இருக்குது. ஓகே, இதில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மேலே நாலு கீழே நாலு மொத்தமாக ஒரு 10 ஐட்டம் இருக்குது. இதில் 2 ஐட்டமாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த டைமண்ட் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த கன்ஸ்கினோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது. வேறு லெவல் ஸ்கின்னு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் பின்னால் தான் பார்த்தா ஏதோ டிராகன் மாதிரியே இல்லை, ஏதோ தவளை செத்து போன கழுமா இருக்குது, காமெடியாக இருக்குது. ஆனால் முன்னால் பார்த்தா டிராகன் மாதிரி இருக்குது, பின்னால் பார்த்தா தவளை மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஓ M1014 பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்துலாம். என்னடா இதில் போயிட்டு டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, இது வந்து ஒரு இந்தோனேஷியன் சேனல்லேருந்து எடுத்தது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணலாம் கால்குலேட் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் கேட்டிருக்காங்க, டோட்டலாகவே வந்து 8 ஸ்பின் தான் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 19 டைமண்ட் கேட்டிருக்காங்க, இதை ஸ்பின் பண்ண பிறகு 39 டைமண்ட் 3வது ஸ்பின்னுக்கு. அதுக்கப்புறம் 4th ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 69 டைமண்ட் வேறு லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th ஸ்பின்னுக்கு வந்து 99 டைமண்ட் சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின் இருக்கும் இதை பண்ண பிறகு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது ஸ்பின்னுக்கு வந்து 199 டைமண்டு வேறு லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 499 டைமண்டு வேறு லெவலு. கடைசி ஸ்பின்னுக்கு தான் எவ்வளோ கேட்க போகிறேன்னு தெரியலை, வேறு லெவலு. 800 டைமண்டுக்கு 1 டைமண்ட் கம்மி. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏஓ M1014 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த சர்வரில் ஏஓ M1014 எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரு 1632 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. இதுவே நம்ம சர்வருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 இல்லைனா 300 டைமண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும், ஏன்னா நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு டைமண்ட்ஸ் கம்மியாக தான் கேட்பாங்க. ஆனால் கேரண்டியாக சொல்லணும்னா ஒரு 1500 டைமண்ட்ஸ் கிட்ட வச்சுருந்தா இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம். ஆனால் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் தான் அவைலபிளாக இருக்குமா என்னன்னு தெரியல, அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த ஏஓ M1014 பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வரதுக்கு நம்ம சர்வருக்கு ஒரு 2 வீக் இல்லைனா 1.5 வீக்கில் பார்த்தீங்கன்னா வந்துடும். இன்னும் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா மாடரேட்டுக்கெலாம் வந்து கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ், இந்த ஏஓ M1014 வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1450 ஸ்டோன் கிட்ட தேவைப்படும். இதை வந்து நம்ம தனித்தனியாக வாங்கினோம்னா ஒரு 10 டைமண்டு, அப்போ இன்னொரு 0 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14500 டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து எடுக்கிறத விட இதை வந்து அப்கிரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பெரிய மேட்ரு. ஆனால் நம்ம வந்து ஃபுல் அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லெவல் 4லேயே பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் எபிலிட்டி வந்து அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா லெவல் 6ல் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ வாலில் வந்து ஃபயர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா டேமேஜ் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 5ல் வந்து ஒரு ஃபயரிங் எஃபெக்ட் கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, அப்படியே அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா உருகி அப்படியே நல்லதுக்குள்ளே போகிறேன், வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 6ல் வந்து ஒரு நியூ லுக் கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லாக் எபிலிட்டி, அந்த எக்ஸ்ட்ரா எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது, வேறு லெவல். அந்த கீழே தான் பார்த்தீங்கன்னா தவளைக்காலமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஏதோ கருவாடமாக இருக்குது. இதெல்லாம் போயிட்டு ஏஓ M1014 சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் வந்து இன்னொரு லுக் கொடுக்குறாங்க, பயங்கரமாக இருக்குது.
பார்க்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எமோட் கொடுக்குறாங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எவோ கன்லேயே வந்து பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஸ்டோன் மாதிரி வருது, அதை பிடிக்கிறான். எவோ M1014 வருதா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்டே வந்து பின்னால் வந்து அப்படியே பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் கொண்டு வருவாங்க, வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எவோ M1014 க்ரீன் ஃப்ளேம் ட்ராகோ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு கூடிய வேலை. சரி ஓகே, யாரும் கண்டுக்காதீங்க. கூடிய விரைவில் சொல்ல வந்தது வந்து அப்படியே டங்கு ஸ்லிப்பாகி மாறி போச்சு. இதே வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அழைப்பாங்க. இதுக்கு தான் பல்லு விளக்கிட்டு ஆடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணணுன்றது. சரி ஓகே ஐச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் மறக்காம வந்து லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம கேமர்ஸ் போல் தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. சரி ஓகே ஐஸ், இன்னைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். சொன்னீங்க GWT ரோசன் இது கேமர்ஸ் போல் தாமல் டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. We'll be right back.